வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விட்டா சேனல் வெண்ணவர் நம்ம எப்படி பார்க்க ஆரம்பிச்சோங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு போன கிளாஸில் சொன்னேன் எப்படி அது பார்க்க வந்துச்சு அப்படின்னு சரி நல்லது இப்போ நிறையா வாக்கியங்களை இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் நான் எடுத்து வச்ச எல்லாத்தையுமே இந்த கிளாஸில் பார்த்தாகணும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸு போடுறேன் நீங்கள் உன்னுடைய ஆசிரியரை வெளியே பார்க்கும்போதெல்லாம் நீ மரியாதை செலுத்த வேண்டும் அப்படியே கொஞ்சம் அவ உரைநடையாக இருக்குது பார்க்குறதுக்கு உன் டீச்சராக வெளியே எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பார்க்குறப்பெல்லாம் அவருக்கு நீ வணக்கம் வைக்கணும் மரியாதை செலுத்தணும் புரியுதா ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம் நம்ம உறவுக்காரவங்களை வெளியில் பார்த்தீங்கன்னா விசாரிக்கணும்ப்பா இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு அறிவுரை மாதிரி சொல்லுவோம் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி எப்படி சொல்கிறது பேசுவோமா சிம்பிள் தான் எதை ஃபஸ்ட்டு போடுறதுன்னு ஒரு குழப்பம் வரும் நீ உன்னுடைய ஆசிரியரை வெளியே பார்க்கும் பொழுது அப்படி வச்சுக்கோங்க அப்ப வென் எவர் சேர்த்துங்க வென் எவர் யூ சி யுவர் டீச்சர் ஆர் மாஸ்டர் ஆர் அங்கிள் ஆர் அவர் ரிலேட்டிவ்ஸ் புரியுதுங்களா அவுட் சைடு வெளியில ஓகேவா அவுட் சைடு யூ ஹாவ் டு பே ரெஸ்பெக்ட் சிம்பிளான ஒரு வார்த்தை இதை சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் உங்கள் ஆசிரியரை வெளியே பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டும் புரியுதா அவ்வளோதான் ஒரு பெரிய வேலையெல்லாம் கிடையாது மரியாதை மட்டும் செலுத்துங்க வணக்கம் சார் ஒரு கும்பிடு பெரிய ஒரு இதெல்லாம் மார்னிங் சார் ஒரு நெத்திக்கு நேராக ஒரு சல்யூட்டு முடிஞ்சி அவ்வளோதான் சரி இப்போ பாருங்கள் ஒரு அவேர்னஸ் மெசேஜ் நம்ம சார் தான் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க நீங்கள் வெளியே வரும்போதெல்லாம் முகமுடியை அணியுங்கள் பியர் your mask face mask face whenever you get out போட்டிருக்காரு அவர் போட்டது நம்ம வந்து கெட் அவுட் போட்டாலும் ஒன்று தான் கம் அவுட்னு போட்டாலும் ஒன்று தான் ரெண்டுமே வந்து இந்த வாக்கியத்தில் போடலாம் சரியா அந்த பர்பஸ் புரியணும் அதுதான் முக்கியம் ரைட் அடுத்தது பாருங்க நான் உன்ன பாக்கும் போதுலாம் நீ கிரிக்கெட்டு கிரிக்கெட் விளையாடிட்டே இருக்க நான் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் கிரிக்கெட் விளையாடுகிறாய் அப்படின்னு எப்படி சொல்றது யூ பிளே கிரிக்கெட் வென் எவர் ஐ சி யூ ஐ லுக் யூ புரியுதுங்களா இது வேணா இது வென் எவர் ஐ சி யூ இதை முன்னாடியும் போடலாம் ஒன்றும் தப்பே கிடையாது எதை நீங்கள் வென் எவர் எதில் போடணுங்கிறது தான் ஒரு டவுட் வரும் நீ யூ பிளே கிரிக்கெட்னா நீ கிரிக்கெட் விளாட்ற இது அப்படியே அந்த சென்டென்ஸ் இருக்கா அப்போ இதில் வேணும் ஒரு போடக்கூடாது நான் எல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது பார்க்கும் போது அப்படின்னு சொன்னோம் பார்க்கும் போது எல்லாம் எவ்ரி டைம் எனி டைம் புரியுதுங்களா அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம பேசணும் அடுத்தது இது மிக முக்கியமானது இது என்னாலே கட்டுப்படுத்தமுல்ல உங்களுக்கு என்ன நான் சொல்கிறது நான் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்கிறாய் எங்கள் அம்மா சொல்கிறாங்க சில நேரத்தில் நான் எங்கள் அம்மாவை சொல்கிறேன் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரே விஷயம் சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன் அவங்க எப்படின்னா ஒன்று அவங்க நம்மளை கண்டிப்பாங்க பெற்றவங்க இல்லை அவங்க ஏதாவது இது பண்ணும்போது நம்ம சொல்லுவோம் நம்ம கண்டிப்பில் ஒரு சொல்லுவோம் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு ஆனால் ஒரே மேட்ரு ஒரு நேரத்தில் நமக்கும் நம்ம ஒன்று ஒரு நேரத்தில் அவங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இது மட்டும் தான் இருக்கிறது என்ன ஒரு கொடுப்புன சரி வென் அவர் ஐ லுக் யூ எப்ப நான் அவனை பார்த்தாலும் யூ வாட்ச் மொபைல் போன் அந்த மொபைல் போனை தானி பார்த்துக்கிட்டே இருக்க ஏன்னா அந்த இடத்துல வாட்ச் போட்டேன்னா நல்லா யோசிச்சு பாருங்களா அந்த மொபைல் போனை பார்க்கும் போது அந்த படத்தை பார்க்குற ஃபீலிங்காக தான் இருக்கும் பக்கத்தில் யாரும் வந்து நின்னா கூட உங்களுக்கு தெரியாது அதனால தான் அந்த இடத்துல வாட்ச் போட்டிருக்கேன் புரியுதா சரி அதுலேயே வாட்ச் இருக்குல்ல நெக்ஸ்ட்டு இப்போ இது எல்லாமே வந்து என்ன மாதிரியான சென்டென்ஸ் அமைப்பு பதில் வாக்கியங்கள் கேள்வி வாக்கியம் வந்து நம்ம ஒரு சப்ஸ்கிரைபரே அருமையாக அமைச்சிருந்தார் அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தப்பாக ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க அதை நம்ம இப்போ பார்ப்போம் தப்புன்னா அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு வகையில் எழுதியிருக்காங்க அது ஒரு வகையில் போயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை தப்புன்னு அவங்களை ஃப்ரேம் பண்ணுறது அது தப்பு எப்பொழுது நான் சென்னை சென்றாலும் பீச்சுக்கு போகாமல் வரமாட்டேன் இது வந்து ஃபியூச்சரும் ப்ரெசண்ட்டும் கலந்து வரக்கூடிய சென்டென்ஸ் அவங்க ஆக்சுவலாக எழுதுனது என்னன்னு வென் எவர் ஐ கோ சென்னை ஐ வென் டு பீச் இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சென்னை போகும்பொழுதெல்லாம் பீச்சுக்கு சென்றேன் ரெண்டுமே வந்து ப்ரெசென்ட்டில் தான் வரணும் ஏன்னா நீங்கள் ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டியாக செய்யும் பொழுது இதை நீங்கள் ரெகுலராக செய்யும்போது இதையும் நீங்கள் ரெகுலராக தானே செய்கிறீங்க அப்போ இது மட்டும் எப்படி வெண்ட்டில் வரும் ஸோ இது வந்து அப்படி நீங்கள் வெண்ட்டு பீச்சுன்னு சொன்னால் இதோடைய தமிழ் அர்த்தத்தை நான் எழுதி போடுகிறேன் நன்றாக நோட் பண்ணி செய்து கொள்ளுங்கள் நான் சென்னைக்கு செல்லும் பொழுதெல்லாம் கடற்கரைக்கு சென்றேன் கடற்கரைக்கு போவேன்னு சொன்னேன்னா இந்த அர்த்தத்தில் நான் என்ன பண்ணுவேன் வேற மாதிரி மாத்துவேன் எப்படி மாத்துவான் ஐ கோ டு பீச் மாத்துவேன் சரிங்களா அப்ப இந்த அவங்க அமைச்சு இந்த வாக்கியத்துக்கு எது சரின்னு கேட்டீங்கன்னா வென்னவர் ஐ கோ டு சென்னை பீச்சுக்கு போகாமல் வர மாட்டேன் அருமையான வாக்கிய அமைப்பு ஐ வில் நாட் கம் ஐ வி நாட் கம்னா நான் வர மாட்டேன் என்னன்னு வர மாட்டேன் பீச்சுக்கு போகாமல் வித் இந்த இடத்துல பாருங்க எங்கேயோ படிச்ச உனக்கு ஞாபகத்துக்குறோம் ஒரு வேர்பை வந்து நான் நவுன் ஆக்கிறேன் கோயிங் டு தி கோயிங் டு தி பீச் புரியுதுங்களா வித்தவுட் கோயிங் டு த பீச் இது ஒரு ப்ரிப்போர்ஷனல் ஃப்ரேஸ் இது ஒரு ப்ரிப்போர்ஷனல் ஃப்ரேஸ் தனிப்பட்ட முறையில் இந்த கோயிங்கை பார்த்தீங்கன்னா இது ஒரு நவுனு புரியுதுங்களா அதே நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன்ல தான் சமீபத்தில் சொல்லிக் கொடுத்தேன் ஐ வில் நாட் கம் வித்வுட் கோயிங் டு த பீச்னா நான் பீச்சுக்கு செல்லாமல் பீச்சுக்கு செல்லாமல் நான் வரமாட்டேன் இல்லை போகாமல் வரமாட்டேன் இந்த சின்ன வாக்கியத்துக்கு எவ்வளோ பெரிய இங்கிலீஷ் சென்டென்ஸ் பாருங்கள் ஓகேவா அவங்க ரொம்ப டெஃபனெட் நல்லா அருமையாக ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் சரி தவறுன்னு ஒன்று இருக்குது அதை நம்ம இந்த அடுத்த சுட்டி காட்டியிருக்கோம் வேற ஒன்றும் இல்லை ஓகேவா சரி அடுத்தது மோர் ஓவர் எல்லா இதையும் பார்த்தாச்சு ஏன்னா கேள்வி வாக்கியம் இல்லாமல் மற்றபடி எல்லாத்தையும் பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம கேள்வி வாக்கியத்துக்கு வருவோம் ஒரு நிமிஷம் ஓகே எப்படி கேள்வியை உருவாக்குறதுங்கிறத அடிப்படையில் அனுப்புவோம் அதை செய்ய உங்களுக்கு நேரம் கிடைத்ததா ஃபர்ஸ்ட் இதை வந்து எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு ஹிண்ட்டு பதில் என்னான்னு சொல்லுவீங்க ஆமாம் கிடைச்சிச்சு இல்லை கிடைக்கல அப்படி ஆமாம் இல்லைன்னு சொன்னால் டூ டிட் டஸ்டில் சொல்லணும் சரியா நேரம் கிடைத்ததாங்கிறது சொல்லும்போதே பாஸ்டென்ஸ் அப்போ டிட்டை போடுங்க டிட்டுக்கு பக்கத்தாப்பில் சப்ஜெக்ட் வரணும் உங்களுக்கு யூ டிட் யூ ஹாவ் டைம் இல்லை அதை செய்வதற்கு உங்களுக்கு நேரம் கிடைத்ததா புரியுதா இதில் நான் என்ன பண்ணுறேன் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை இதெல்லாம் உங்களுக்கு அடிப்படையில்னு ரொம்ப கிளாஸாக சொல்லிட்டு இருக்கேன் சரியா இந்த வாக்கியம் இருக்குல்ல இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன் இதுக்கு முன்னாடி மட்டும் ஒரே ஒரு வார்த்தை செத்துக்கிறேன் எப்போதாவது அதை செய்ய உங்களுக்கு நேரம் கிடைத்ததா வென்னவர் டிட் யூ ஃபைண்ட் டைம் டு இட் புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த வென்னவர் இங்கேயும் பண்ணுது பிகேவ் உண்டான ஒரு கன்ஜெக்ஷன் வார்த்தை எப்பொழுதாவது உங்களுக்கு நேரம் கிடைத்ததா அதை செய்ய அதனால் இது வந்து டபிள்யூஹெச் கொஸ்டின் ஃபார்மெட்டில் வரவே வராது நல்லா புரிஞ்சிங்க இந்த வெண்ணவர் அதிகமாக பதிலில் தான் பயன்படுமே தவிர கேள்வியில் மிக சொற்பமாகத்தான் பயன்படும் ஏன்னா எப்போதாவதுங்கிறது வந்து நல்லா சென்டென்ஸ்லே பாருங்களேன் எப்பயாச்சும் செய்யறதுக்கு நேரம் கிடைச்சிச்சா உனக்கு அந்த மற்ற வாக்கியங்களுடைய அந்த மையம் தான் அதிகமாக இருக்க வழியே எப்போதாவதுங்கிறது ஒரு சின்ன ஒரு ச அந்த மைய கேள்வி அதுலேருந்து வ வந்து வரதே இல்லை புரியுதுங்களா அடுத்தது, கேள்விகளை தொடர்ந்து பார்க்கலாம் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எழுதினது உங்கள் பெற்றோருக்கு எப்பொழுதாவது கடிதம் எழுதினீர்களா ரொம்ப அருமையான வாக்கியமைப்பு இது did you write a letter ah huh? to your parents ஓகேவா எங்க எப்பொழுதாவதுன்னு எங்க போடலாம் ஃப்ரெண்ட்ல போட்டுருமா வெண்ணாவ வென்னவர் யூ ரைட் ஏ லெட்டர் டுவெர் பேரண்ட்ஸ் ஏன்னா ஆக்சுவலாக அவர் எப்படி எழுதியிருந்தார்னா அவர் இதை நான் போட்டுடுறேன் அவங்க இந்த மாதிரி எழுதியிருந்தாங்க டிடியூ ரைட் ய லெட்டர் வென்னவர் டு யுவர் பேரண்ட்ஸ் தாராளமாக எழுதலாம் தவறே கிடையாது ஏன்னா இது கன்ஜெக்ஷன் இது இங்கே வர்றதுக்கு முழு தகுதி உள்ளது புரியுதுங்களா இங்கேயும் போடலாம் நல்லா தெரிஞ்சவங்க இங்கேயும் போடலாம் புரியுதுங்களா அந்த இடத்த மாத்துறதுனால அதனுடைய அர்த்தம் மாறிவிடாது புரிஞ்சுட்டீங்களா கடைசியாக ஒரே ஒரு கேள்வி எப்போது நீங்கள் எப்போதாவது நீங்கள்னு வரணும் எப்பொழுதாவது நீங்கள் அந்த சமையல் அனைத்தையும் செய்ய நேரம் இருந்ததா புரியுதுங்களா புரியுதுங்களா அது இந்த இடத்துல நான் போடாமல் ஒரு புது இதில் எழுதுறேன் இது லேசாக அதுதான் வாக்கியத்தில் பிழை இருக்கு எப்போதாவது நீங்கள் அந்த சமையல் அனைத்தையும் செய்ய நேரம் இருந்ததா வீட்டில் நம்ம வந்து ஒய்ஃப்கிட்ட கேட்போம் எப்போதாவது நம்ம செய்வோம் சண்டேல வந்து நம்ம செய்வோம் அப்போ பார்த்தீங்கன்னா பாதி வேலை அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க நம்ம வந்து சும்மா அந்த சட்டியில் வதக்கிட்டு நிற்போம் வேற பெரிய வேலைலாம் நம்ம செய்ய மாட்டோம் நம்ம செய்கிறது அப்படி தானே அப்போதான் நம்ம லட்சணம் நமக்கு தெரியும் அம்மா நாக்கு அப்போ அருமையாக இருக்கட்டும் அம்மா சொல்லிக்கிட்டு நல்ல வார்டா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் வருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் வாரத்தில் ஏழு நாள் தான் அந்த ஏழு நாளில் ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லா நம்ம சொ அதாவது காய்கறி கூட்டு ஒரு மூணு செய்ய சொல்லுவோம் ரெண்டு இருந்தாலே போதும் மூணையும் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே சாப்பாடு சாப்பிட முடியாது அப்படி சொல்லும்போது நம்ம அவங்க வீட்டில் பாருங்கள் எல்லாத்தையும் செய்கிறாங்கன்னு நம்ம சொல்லும்போது அவங்கள்ட்ட அவங்க கேட்பாங்க எல்லாத்தையும் செய்யறதுக்கு எப்போதாவது உனக்கு டைம் இருந்திருக்கா இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வாக்கியம் வரும் டிட் யூ ஹாவ் டைம் டு டூ டு இன்ஃபினிட்டி ஆல் ஆஃப் தோஸ் ரெசிபிஸ் என்ன அர்த்தம் எப்போதாவதே வராது உங்களுக்கு நேரம் இருந்ததா டிட் யூ ஹாவ் டைம்னால் உங்களுக்கு நேரம் இருந்ததா எதுக்கு டூ டூ செய்வதற்கு என்னத்தை செய்வதற்கு இந்த ஆல் ஆஃப் தோஸ் ரெசிபிஸ் அனைத்து சமையல்களையும் இந்த அனைத்து சமையலையும் செய்வதற்கு நேரம் இருந்ததா ஆமாம் நேரம் இருந்துச்சு அப்படின்னு அப்படி சொல்லலாம் எப்போதாவதுங்கிற வார்த்தையை சேர்க்கிறாருந்தான் முன்னாடி போடுங்க வெண்ணவர் எப்பொழுதாவது உனக்கு நேரம் இருந்திருக்கு அப்படிங்க கேட்கும்போது இல்லாமா கையில் கை குழந்தை வச்சுக்கிட்டு என்னைக்கு நேரம் இருந்திருக்கு எப்போதாவது வெளியில் போய் சாப்பிடும்போது நம்ம சாப்பிட வேண்டியதுதான் வெண்ணவர் வி கோ அவுட் வி வில் டேக் அந்த மாதிரி சென்டெடிச்சு புரியுதுங்களா அதுவும் தானே வெளியே போகிறது அதுவும் கொரோனா டத்துல எங்கே போகிறது இப்போ இந்த இந்த எப்போதாவதுங்கிறது அந்த இந்த இடத்தோடு நம்ம நிப்பாட்டுறோம் சரிங்களா இப்போ வந்து அந்த எவருக்கு முன்னாடி டபிள்யூஹெச்சில் எல்லாத்தையுமே நம்ம போட்டு வாக்கியங்கள் அமைக்க போகிறோம் அடுத்தது வந்து அதுதான் பார்க்க போகிறோம் பதிமூணு நிமிஷம் நேர்லேயே எடுத்துருக்கு இதில் யாருக்குமே டவுட் இருக்கக்கூடாது டவுட் இருந்தால் தாராளமாக கேட்டு சரி பண்ணிக்கிட்டு போவோம் சரிங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ்